ஹாய் ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மேடிசன் ரிவ்யூ. இந்த மூவி ரிவ்யூவில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க வாஷி இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் கொடுத்துருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த சேனல் வளர்றதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட் இதுவாக தான் இருக்கும். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட கதாநாயகனும் கதாநாயகியுமான டொபினோ தாமஸும் கீர்த்தி சுரேஷும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூனியர் லாயர் மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டைமில் டொபினோ தாமஸ்க்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆகக்கூடிய சான்ஸ் கிடைக்குது. இதுக்கிடையில் இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு ஒரு கட்டத்தில் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் எதிரெதிராக நின்று வாதாடக்கூடிய கேஸ் ஒன்று இவங்க கிட்ட வர, இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன, இவங்க அந்த கேஸ்னால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சாங்க, கடைசியில் அந்த கேஸில் யார் வின் பண்ணா, கிளைமேக்ஸில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்க்கும்போது, கண்டிப்பாக இந்த படத்தில் நடித்தவங்களோட எல்லாரோட பர்ஃபார்மன்ஸையும் சொல்லியாகணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக டொபினோ தாமஸும் கீர்த்தி சுரேஷும் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கு தான் கேரக்டர் டெவலப்மெண்ட் அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாலும், இந்த படத்தில் நடித்தவங்களோட எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா டொபினோ தாமஸும் கீர்த்தி சுரேஷும் அவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த லவ் ட்ராக்காக இருக்கட்டும், எமோஷனல் சீக்வன்ஸாக இருக்கட்டும், கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஜட்ஜு முன்னாடி அவங்க தரப்பு நியாயத்தை பேசுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு வாதாடுற மாதிரி ஒரு சின்ன ஒரு எமோஷன் சீக்வன்ஸ் வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரெண்டு பேருமே தெரிவிக்கவே விட்டுட்டாங்க. இதை தவிர சினிமாட்டோகிராஃபின்னு பார்க்கும்போது இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை விஷுவலாக பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃப் வைஸ் நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. விஷுவல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிச்சாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதை தவிர மியூசிக்காக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு என்ன பேக்ரவுண்ட் மியூசிக் தான் இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணுதுன்னு சொல்லுவேன். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மியூசிக்கும் சரி பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் மட்டும் கேட்டிங்கன்னா அது மலையாள வெர்ஷனில் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ் வெர்ஷனில் போட்டு கடுப்பேற்றி விட்டுட்டாங்க. அதை பாடுறாங்களா இல்லை படிக்கிறாங்களான்னு தெரியாத அளவுக்கு தமிழ் சாங் தமிழ் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் ஒன்றும் அந்தளவுக்கு கேட்க நல்லால கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். இதை தவிர ஸ்டோரின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டோரி என்ன தான் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டோரியை கொஞ்சம் நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம். ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் மட்டும் ஸ்டோரியை இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக எழுதியிருக்கலாமான்னு தோணுச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது இவங்களுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் வரும்போது இவங்க எப்படி அதை வாதாடி வின் பண்ணுறாங்க அந்த ஒரு ஸ்டோரியாக தான் நிறைய கோர்ட் ரூம் ட்ராமாவாக தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் படம் பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷுக்கும் டொபினோ தாமஸுக்கும் அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனையை எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட இம்பாக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போணுச்சோ அதே மாதிரி அந்த கேஸையும் பண்ணியிருக்கலாமான்னு தோணுச்சு. கேஸுன்னு பார்க்கும்போது அந்தளவுக்கு அது இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஸ்டோரி ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக இருந்திருக்கலாம். இதை தவிர படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ப்ளே ஆகுது. படம் என்னை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே போர் அடிக்கலை. ஆனால் செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோனஸாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஹாஃபை எழுதின அளவுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அந்த கேஸை வச்சு இந்த ஸ்டோரி நகர்ந்தாலும் அந்த கேஸுக்கு உண்டான எந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டும் இருக்காது. அந்த கேஸும் சரி நம்மக்கிட்டையும் எந்த ஒரு இம்பாக்டையும் அது கிரியேட் பண்ணவும் இல்லை. ஸோ அந்த விஷயம் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. மொத்தத்தில் இந்த படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் டைம் வாட்சபிளான ஒரு நார்மல் கமர்ஷியல் மூவி தான். படம் பார்த்தீங்கன்னா ஃபீல் குட் மூவியாகவே இருக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ படத்தில் எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டும் இல்லை. ஸோ ஃபேமிலியோடு நீங்கள் தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 2 மணி நேரத்துக்கு ஓரளவுக்கு உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் கொடுத்துருங்க, அப்படி சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன மாசாருங்க, கெத்தாருங்க, எப்போவுமே ஹாப்பியாக இருங்க.